ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேனியல் பிரையன் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்த்தோம்னா, அட்டகாசமான கொள்ளுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொள்ளுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சு, நான் இப்போ 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிதமான சூட்டில் வச்சு இந்த மாவு சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கலாம். 1-2 நிமிஷம் சூடானால் போதும், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் நான் எந்த கப்பில் அரிசி மாவு வளர்ந்தனோ அதே கப்பில் 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு 1 சிட்டிகை உப்பு, 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நெய் இது கொஞ்சம் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சு இந்த அரிசி மாவை இதோடு சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம கலரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட வேண்டிய அவசியம் இல்லை, இதை மொத்தமாக போட்டு நம்ம கலரை எடுத்துக்கலாம். கட்டி கட்டியாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி எல்லாத்துலேயும் வர்ற மாதிரி இருக்கட்டும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் ஆற விட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த பிறகு இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூரணை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். நெய் சூடானோடனே 2 கப் துருவின தேங்காய், இதை நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுத்த பிறகு நான் 1/2 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். 2 கப் தேங்காய்க்கு 1/2 கப் வெல்லம் சரியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உருகி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொழுக்கட்டை மாவை கொஞ்சமாக எடுத்து மெல்லீஸாக நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நான் இப்போது கொழுக்கட்டை அச்சில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போவேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொஞ்சம் நல்லா மெல்லீஸாக நம்ம உருட்டிக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை அச்சில் கொஞ்சமாக இதை வச்சு கொஞ்சம் உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் 1 ஸ்பூன் பூரணம் அதே நடுவில் வச்சு இப்போ ரெண்டுத்தையும் கொஞ்சம் மடக்கிக்கலாம். அவ்வளோதான், ஓரத்தில் உள்ளதெல்லாம் அப்படியே எடுத்து பாருங்கள், சூப்பராக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு இட்லி தட்டில் எல்லா பாத்திரத்துலையும் எண்ணெய் தடவி நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை ஒன்று ஒன்று அடிக்கிடலாம். அதுக்குள்ளே தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதித்த பிறகு தான் இந்த கொழுக்கட்டையை நம்ம ஸ்டவ்வில் வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை 10 நிமிஷத்துக்கு போக வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ திறந்து பார்க்கலாம், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.